நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞரோட சமையலும் சேனல்ல நிறைய நேயர்கள் நீங்க ஒவ்வொரு பதிவுலையும் நீங்க உபயோகப்படுத்துற பொருட்களை காமிங்க, நீங்க என்ன யூஸ் பண்றீங்க, எங்க வாங்குனீங்க அப்படின்லாம் கேக்குறீங்க. ஸோ நான் உபயோகப்படுத்துற பொருள் குறிப்பா ஷூட்டிங்க்கு உபயோகப்படுத்துற பொருட்கள் எல்லாத்தையும் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டு அவங்க எல்லாத்தையுமே காமிக்கலாம். எங்க வாங்கினேங்கிற விவரத்தையும் சொல்லலாங்கிறதுக்காக தான் இது முழுக்க முழுக்க நான் வந்து எல்லா விவரமும் அப்படி சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொன்றத்துக்கும் நான் சொல்லணும். பட் பொதுவில் நான் எங்கே வாங்குறேன் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு பார்க்குறேன். ஷூட்டிங்க்கு வாங்குகிற பொருட்களை பெரும்பாலும் வீட்டில் உபயோகப்படுத்துகிற பொருட்கள் தான் பெரும்பாலும் இருக்கும். இந்த சின்ன சின்ன கிண்ணங்கள், அதுக்கப்புறம் இந்த செராமிக் கிண்ணங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது எல்லாமே நான் ஷூட்டிங்க்குன்னு தனிப்பட்ட முறையில் வாங்கி அதை சேகரித்து வச்சுருக்கிறது தான். இப்படி இது பார்த்தீங்கன்னா நீ இன்றைக்கி நேரத்து வாங்கினது இல்லைங்க. இது என்னோடய கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஏறக்குறைய ஒரு 15-20 வருஷமாக உள்ள கலெக்ஷன்ஸ். சின்ன சின்னதாக ஆரம்பித்தேன். அதாவது முதல் முதல்ல நான் வந்து மங்கையர் சாய்ஸ்லாம் பண்ணும்போது ஆக்சுவலாக மங்கையர் சாய்ஸ், மங்கையர் உலகம் எல்லாத்துக்குமே அவங்க கம்ப்ளீட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லாமே நம்ம நல்லா வீசின கையோடு போய் எல்லாம் சமையல் மட்டும் பண்ணி காமிச்சிட்டு வந்தால் போதும். அதுக்கப்புறம் ஜெயா டிவிக்கு வந்ததுக்கப்புறமா அந்த ஜெயா டிவிலையும் ஓரளவு கொஞ்சம் இருந்திருக்கும். ஆனால் நான் வந்து எனக்கு கைக்குவாக இருக்கணுங்கிறதுக்காக நிறைய சாமான்களை வந்து நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸ்பூன்லேருந்து எல்லாமே நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். அது மட்டும் இல்லாமல் சமைக்கிறதுக்கு நம்ம என்ன மெனு போடுறோமோ அந்த மெனுக்குரிய இன்க்ரீடியன்ஸ் பொருட்கள் எல்லாமே வெட்டுறதோ வேக வைக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் பொதிகையிலையும் அதே மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ வந்து அடுப்பங்கரையில், சாரி, ஜெயா டிவியில் வந்து அறுசுவை இது தனிசுவை அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு இது எபிசோடெலாம் வந்துகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அது அடுப்பங்கரையாக மாறினதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக அவங்களே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதனால் எல்லாமே அந்த நேரத்தையும் எனக்கு வந்து எடுத்துகிட்டு போக வேலை இல்லை. சரி, இதை தாண்டி நம்ம யூடியூப்பும் பண்ணும்போது யூடியூப்காக வேணும் இல்லையா? ஸோ ஏற்கனவே பண்ண கலெக்ஷன்ஸோட யூடியூப்காக கொஞ்சம் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அது மட்டும் இல்லை, இதில் உள்ள சில பொருட்கள் வீட்டுக்கு யாராவது விருந்தாளிகள் வந்தாங்க, கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல வீட்டில் உபயோகப்படுத்துகிற பொருட்கள் மட்டும் வைக்காமல் வீட்டில் இருக்கிற நம்ம சும்மா சாதாரணமாக பயன்படுத்துகிற பொருள் இல்லாமல் கொஞ்சம் நல்ல பொருளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வித்தியாசமான பொருளாக இருக்கலாங்கிறதுனால அதுக்கும் சேர்த்துருக்கிறது எல்லாமே ஒரு கலெக்ஷனாக வச்சுருந்தேன். அதுதான் இன்றைக்கி உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். ஸோ பொதுவாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நான் உபயோகப்படுத்துகிற அந்த இது டேபிள் டிஷ் எல்லாம் கேட்பீங்க, இது எங்கே வாங்கினீங்க? ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு செட்டு. இந்த டேபிள் டிஷ் இது வந்து நான் காரைக்குடியில் சரஸ்வதி ஸ்டோர்ஸ்னு ஒரு கடை இருக்குது, அங்கே போயிருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் இதை வாங்கிட்டு வந்தேன். இது ஒரு செட்டுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 கண்டெய்னர்ஸ் வரும். இதுதான் பெருசு, இதுக்கு அடுத்தது 2, அதுக்கப்புறம் இந்த சைஸில் 3, அதுக்கப்புறம் இன்னொன்று. ஸோ இந்த மாதிரி ஒரு 8 கண்டெய்னர் வாங்கிட்டு வந்தேன். இது ஆக்சுவலாக யோசிக்கலாம் வந்து நான் இதுலேயே இந்த என்னோடய அந்த கல்யாண நாட்கள்லேருந்து கிட்டத்தட்ட இந்த செட்டெல்லாம் வந்து ஒரு 6 செட்டு வரைக்கும் மாற்றிருக்கேன். ஏன்னா ஒரே மாதிரி மொனோட்டோனஸாக இருந்ததுன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ ஆறாம் வகுப்பில் வந்து நம்ம சாதாரண பாத்திரங்கள், நாங்கள் கல்யாணம் புதுசில் இந்த மாதிரி டேபிள் டிஷ்ஷெல்லாம் வந்து செட்டெல்லாம் ஒன்றும் வரலைங்க. அப்போல்லாம் பாத்திரங்கள்லாம் அதுக்கேற்ற மூடியை தேடி அந்த மூடியோட தான் வச்சு வச்சுருக்கோம். அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனவுடனே இந்த மாதிரி செட்டு கிடைக்க ஆரம்பிச்சிது. செட்டில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனோன்னா ஒரு 7-8 வருஷம் ஆனதும் கொஞ்சம் போர் அடிக்கும், அதனால் கொஞ்சம் மாற்றுவோம். அந்த மாதிரி நிறைய ஆனால் நல்லா பயன்படுத்தியிருப்போம் டே டு டே. ஸோ மாற்றுவோம் அப்படின்னோன்னா நீங்கள் பாட்டுக்கு விதமாக வாங்கி தள்ளுறீங்கன்னு நினைக்காதீங்க, அப்படி இல்லைங்க. ஒரு 7-8 வருஷமும் அதை நல்லா பயன்படுத்தியிருப்போம், டே டு டே பயன்படுத்தியிருப்போம், அதுக்கப்புறம் தான் அதை மாற்றுவோம். அந்த மாதிரி இது வந்து இந்த செட்டை வாங்கிட்டு வந்து நான் மாற்றிட்டேன். இப்போ இதெல்லாம் ஆக்சுவலாக பாயச கிண்ணமாக கொடுப்பாங்க, நான் அதையும் வந்து இதுக்கு வாங்கி பயன்படுத்தினேன். இதில் 2-3 சைஸு இந்த மாதிரிலாம் வாங்கி ஸ்டாக் வச்சுட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பிளேட்ஸு இதெல்லாம் வந்து இதுக்காக இதெல்லாம் மகள் வாங்கிட்டு வந்து கொடுத்தது, இதுக்கெல்லாம் உபயோகமாக இருக்குமேனு சொல்லிட்டு. இதெல்லாம் கியூட்டு, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். அதே மாதிரி இதெல்லாம் செட்டிநாடு கப்ஸு இது மாதிரி. அதே மாதிரி இதில் வந்து இதுக்கு தாண்டி அடுத்த சைஸுன்னு பார்க்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பெருசு. ஏன்னா கொஞ்சம் ஒரு வெங்காயம் வெட்டி வைக்கிறோம், இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இது பயன்படும். இதெல்லாம் கடுகு உளுந்து மசாலா வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் வெட்டி வைக்கிறோம், தக்காளி வெட்டி வைக்கிறோம், புளி கரைச்சி வைக்கிறோம், இதுக்கெல்லாம் வந்து இது உபயோகமாகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு இது இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய வச்சுருப்போம். இதில் டிஸ்பிளே கப்பும் இந்த மாதிரிலாம் வச்சு எடுத்து அதோடு வச்சு வச்சுருவேன். இது பார்த்திங்கன்னா முழுக்க ஃபுல்லாக வந்து இந்த வடிகட்டுறது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதில் ஒரே இதுவாக போட்டு வச்சு வச்சுருப்போம். இதில் வந்து ஒரு சின்ன ட்ரேயில் வந்து ஸ்பூன் வச்சுருப்பேன், இந்த மெஷரிங் ஸ்பூன்ஸு, அப்புறம் இந்த இதுக்கு ஷூட்டிங்க்கு உபயோகப்படுத்துகிற ஸ்பூன்ஸ் இதெல்லாம் வந்து இந்த இதில் வச்சு வச்சுருப்பேன். மெஷரிங் கப்பு இதெல்லாம், இது ஆக்சுவலாக இந்த ஸ்பூன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து சட்டுன்னு உபயோகப்படுத்துறதுக்கு இதாக இருக்கும். இந்த மாதிரி ஊறுகாலாம் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்.
பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பி இதை வச்சு வச்சிடலாம். ஸோ இதுவும் என் மகன் வாங்கிட்டு வந்து கொடுத்தது. இது இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இட்லி பண்ண நிறைய பேர் கேட்குறீங்க இது எங்கே வாங்கினீங்கன்னு. இதுவும் பார்த்தீங்கன்னா காரைக்குடியில், ஏன்னா அது ஆக்சுவலாக அந்த ஊர் பக்கம் வந்து பொருட்கள் நல்ல பர்ஃபெக்ஷன் இருக்கும், ஸோ ஒரு மாதிரி சுத்தமாக இருக்கும். இது வந்து ஒரு மூணு செட்டு, இதில் மினி இட்லி வேறு உண்டு, அதனால் இதே எடுத்து ஷூட்டிங்காக இதை வச்சுப்போம். ஏன்னா வீட்டில் வந்து இது கட்டுப்படி ஆகாது, சின்ன இது, அதனால் ஒரு தடவை ஷூட்டிங்காக அதை வச்சிட்ருக்கேன். அதே மாதிரி அங்கே வச்சுருக்க அந்த கடாயெலாம் பார்த்திங்கன்னா நான் டே டு டே சமைக்கிற கடாய் தான், இது ஷூட்டிங்க்கு உபயோகப்படுத்திப்பேன். இந்த ரெண்டு பித்தளை பாத்திரம் வந்து எங்கள் மாமியாரோடது, நான் வந்து நடுவில் கொஞ்ச நாள் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி உபயோகப்படுத்தி திரும்ப தூக்கி உள்ளே வச்சுட்டேன். இப்போ திரும்ப அதை எடுத்து பயன்படுத்த நினச்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக இதில் குழம்பு ரசம் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன். அதனால் இனிமேல் அதை வந்து நான் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டு நம்மளோட யூடியூப் இதுலேயும் வந்து கட்டாயம் ஏதாவது ஒரு பதிவில் இதை சமைக்க போகிறேன். அதே மாதிரி இந்த ரெண்டு செட்டும் பார்த்தீங்கன்னா இது டவுனில் வந்து நான் ஏதோ பொருள் வாங்க போகிற போது யாருக்காக ஒன்று ஆர்டர் பண்ண போகும்போது இந்த ரெண்டு செட்டும் அவங்க வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, அதனால் ரெண்டு செட்டையும் வாங்கிட்டு வந்தேன். அது சமயங்களில் வீட்டுக்கே யாராவது விருந்தாளி வந்தாலும் கொண்டாலும் எடுத்துடணும், அதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த பாத்திரம் ரெண்டும் பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொன்னேன், நான் செட்டாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இது ரொம்ப அழகாக இருக்கும் உபயோகப்படுத்துறதுக்கு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், அது ஒன்று தான். இதில் அடுத்தது இந்த பித்தளை கடாய், நிறைய நம்மளோட சேனலில் பார்த்துருப்பீங்க பித்தளை கடாயில் நான் பண்ணது. ஆக்சுவலாக அது வாங்கிட்டு கொடுக்கும்போது நான் வெங்கல கடாயின் தான் வாங்க சொன்னாங்கன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆக்சுவலாக வெங்கலத்துக்கு வந்து வெளியில் கொஞ்சம் பூசி கீசிலாம் அந்த பக்கம் கொடுப்பாங்க. அது காசிலேருந்து எனக்கு தெரிஞ்ச பையன் மூர்த்தின்னு சொல்லி, அவன் வந்து கேட்ரிங் வேலையாக அங்கே இதுக்கு காசிக்கு போயிருக்கும்போது இந்த கடாயை ஒன்று சொல்லியிருந்தேன். இந்த இருந்ததுன்னா எனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுங்க, அவன் அழகாக வாங்கிட்டு வந்து கொடுத்தான். ஆனால் அதுக்கப்புறம் உபயோகப்படுத்தும் போது அது வந்து கட்டாயமாக அது பித்தளை தான் வெங்கலம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதுலேருந்து ஸ்வீட் மட்டும் அதில் பண்ணுவேன் நான், மற்றது எதுவும் உப்பு சேர்ந்ததோ புளி சேர்ந்ததோ எதுவுமே அதில் சேர்க்க மாட்டோம். இப்போது அந்த பித்தளை கடாய் வந்து ஆக்சுவலாக மெயின்டைன் பண்ணுறது ஈஸியானு கேட்குறாங்க. நிச்சயமாக ரொம்ப ஈஸிங்க, புளி போட்டு தேய்ச்சிட்டு நம்ம கழுவி கவுத்துட்டோம் அப்படின்னா, தொடச்சிட்டு மட்டும் கவுத்துட்டோம் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது, பளபளப்பட நல்லாயிருக்கும். ஸ்வீட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். சமயங்களில் அதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு கூட நான் பயன்படுத்திக்குவேன், ஏன்னா சூடு நல்லா வரும் அதில், அதனால் அதை பொறிச்சு எடுக்கக்கூட அதை பயன்படுத்திவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற இந்த சின்ன சின்ன பொருட்கள், நம்ம வந்து யூஸ்வலாக டிஸ்பிளேக்கு வைப்போம் இல்லையா, இந்த மாதிரி கிண்ணங்கள் இதெல்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து என்னோடய கலெக்ஷனில் ஒரு நிறைய பிரதான இடம் சொல்லுவது. ஆக்சுவலாக கலெக்ஷன் சொல்லும்போது இதெல்லாமே நிறைய என்னோடய மகள் வந்து நேரில் தெரியும் துபாயில் இருக்காங்க. ஸோ அவள் வந்து நிறைய வாங்கிட்டு வந்து கொடுப்பாள். அவளும் சரி மாப்பிள்ளை என்ன பிடிக்குதோ அதை பார்த்தாங்கன்னா இதுக்கு வந்து யூடியூப் சூட் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த வகையில் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும் பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து என்னோடய பேத்தி ஒரு செட்டாக வாங்கிட்டு வந்து கொடுத்தா, கிருத்திகா அவள் வந்து ஒரு செட்டாக வாங்கிட்டு வந்து கொடுத்தா. இதுவும் வந்து துபாயிலேருந்து பாட்டி உங்களுக்கு நல்லாயிருக்கும் யூடியூப் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தா. இதுவும் என்னோடய மகள் வாங்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன சில்லறை பொருட்கள் எல்லாமே அங்கேருந்து அங்கேருந்து மட்டும் இல்லைங்க, நான் இப்போ சொல்கிறது வந்து அங்கேருந்துன்னு சொல்கிறேனே தவிர அங்கேருந்து மட்டும் இல்லை, பல்வேறு இடங்களில் இப்போ நான் போகிறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறோம், அங்கே ஏதாவது பொருள் பார்ப்போம், இங்கேயே சென்னையில் ஷாப்பிங் போவோம், யாருக்காவது ஏதாவது வாங்க போவோம், போகிற இடத்துல எனக்கு ஏதாவது பிடிச்சிது அப்படின்னா அதை வாங்கிட்டு வந்துடுவேன். இதில் ஒரே முக்கியமான விஷயம், கூடுதலாக ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிற விஷயங்களுக்கு நான் ரொம்ப போக மாட்டேங்க. ஓரளவுக்கு நம்மளோட பட்ஜெட்டுக்குள்ள என்ன ஒர்க் அவுட் ஆகுது அது பார்க்கவும் நல்லாயிருக்கும் நல்லா பயன்படும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் நான் அதை வாங்கவே போவேன். ஆரம்ப நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செராமிக் பொருட்கள் வந்து பெரும்பாலும் ரொம்ப கிடைக்கிறது இல்லை, ரொம்ப சின்ன சின்ன கப்புங்களாம் ரொம்ப தேடி தான் போகணும். பிளாஸ்டிக்கில் தான் நிறைய கிடச்சிது, பிளாஸ்டிக் பொருட்கள் வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் பிளாஸ்டிக்கோட பயன்பாட்டை கொஞ்சம் குறைக்கணுன்னொன்னே கிட்டத்தட்ட ஒரு 90% அதெல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி கண்ணாடி பொருட்களும் இந்த மாதிரியுமே வாங்கி வச்சுக்க ஆரம்பித்தேன். ஸோ இதுலேயும் கலெக்ஷன். அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன பொருட்கள் உபயோகப்படுத்தணும் இல்லையா, நம்மளோட சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் கடுகு இதெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கிண்ணங்கள் வச்சுருப்பேன், இந்த குட்டி குட்டி கிண்ணங்கள் இந்த மாதிரி வச்சுருப்பேன். ஸோ இது ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6-8 வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரொம்ப அழகாகவும் வருது, அதே சமயம் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பிளாஸ்டிக் எல்லாம் கலந்தது, இதெல்லாம் வந்து பீங்கான். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிண்ணங்கள் பீங்கான் கிண்ணங்கள், இதெல்லாம் சாஸுங்கிறது ஹோட்டல்ஸில் சாஸ் வைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் பார்க்குற போது இது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி இந்த கிண்ணங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே சின்ன சின்ன கிண்ணங்கள், ஆனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கும் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இதில் வந்து சைஸ் வாரியாக வாங்கிட்டு வந்து. இப்போ இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா
இப்போ இங்கே பார்த்துட்டு இருக்கிற அந்த அஞ்சு கிண்ணம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இருக்கிறதுக்குள்ள கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். என்னன்னா இது வந்து ஒரு ஈரானியன் கடையில் வாங்கினோம் நாங்கள். ரொம்ப அழகாக அது ஹேண்ட்மேடுன்னு சொல்லி ஏதோ கொடுத்தாங்க, பட் ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் வாங்கியிருக்க மாட்டேங்க, ரொம்ப அதை நான் உபயோகப்படுத்தலை. இனிமேல் தான் அது வந்து ஏதாவது எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்குலாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நினச்சிட்ருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் என்னோட வெளியூர் கலெக்ஷன், உள்ளூர் கலெக்ஷன் எல்லாமே. அதே மாதிரி இந்த பேன் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, இது ஜெர்மன் மேக்குங்க. என்னோட ரொம்ப மனசுக்கு நெருக்கமான என்னோட உறவில் ஒருத்தர் கொடுத்தது. அவங்க வந்து என் மேலே ஒரு பெரிய இது அனுப்பின போது எனக்கு வந்து இவ்வளோ பெருசு நம்ம என்ன இது பண்ண போகிறோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தா இப்போ ரொம்ப அழகாக ஒரு கிரேவி பண்ணவோ, அடுத்தது ஒரு ஃப்ரைட் ரைஸ்லாம் தாளிக்கவோ எக்ஸலண்ட்டான உபயோகங்க, ரொம்ப நல்லா உபயோகமாக இருக்குது. அதனால் அதை எடுத்து வச்சிட்ருக்கேன், யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதும் அதை பண்ணிகிட்ருப்பேன். அதே மாதிரி இது வந்து ஒரு கடையில் பார்த்தேன், என் பேரனுக்காக வாங்கிட்டு வந்தேன். அவருக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால் இதை அழகாக வாங்கிட்டு வந்து அதில் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அவர் என்ஜாய் பண்ணுவார். ஆனால் ஒரு ஒன்று ரெண்டு தடவை தான் பண்ணி கொடுத்து அதுலேயும் ஒரு கிளம்பிட்டார் அவர். ஸோ அது அதுக்கப்புறமா மெஷரிங் கப் பார்த்தீங்கன்னா குட்டியாக, இது பொண்ணு ரொம்ப க்யூட்டான ஒரு மெஷரிங் கப்பு, இது எங்கேயோ பார்த்து வாங்கிட்டு வந்தால் ரொம்ப அழகாக இருக்குது இந்த மெஷரிங் கப்பு. அதே மாதிரி இது எல்லாமே அந்த மாதிரி தாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கடுகு உளுந்து தாளிக்கிறேன் அப்படின்னா இது வந்து வெங்காயம் தக்காளி வெட்டுறோம் அப்படின்னா அதுக்கான இது கண்டெய்னர். இது பார்த்தீங்கன்னா அது தாண்டி ஒரு பருப்பு சாதம் இதெல்லாம் வைக்கிறதுக்கும், மாவு பிசையிறது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு அதை விட கொஞ்சம் பெரிய கண்டெய்னர் இது எல்லாமே. இதில் இருக்கிறது எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய கண்டெய்னர்ஸு சைஸ் வாரியாக வச்சுருப்பேன் இதில் எல்லாமே. அதே மாதிரி இது வந்து ஒரு சாஸ் பேன் ஒன்று. இது ரொம்ப ஒரு கடைக்கு போயிருக்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அந்த விலையும் பார்த்திங்கன்னா வெறும் 100 ரூபாய் 120 ரூபா தான் கொடுத்து வாங்கினேன். ரொம்ப பிடிச்சதுன்னு வாங்கிட்டு வந்தேன். ஸோ அப்பப்போ இது வந்து வெள்ளம் உருக்கிக்கிறதுக்கு, தண்ணி கொதிக்க வைக்கலாம் வச்சுக்குவேன். அதனால் இது இதெல்லாம் வந்து அதே மாதிரி தான், டிவைடர்ஸோட நம்ம தாளிக்கிறதுக்கு வச்சுக்கிறோம் இல்லையா, கடுகு உளுந்து அதெல்லாம், இந்த மாதிரி ஒன்று ரெண்டு வாங்கிட்டு வந்தேன். இதையும் வச்சு வச்சுருப்பேன். இதெல்லாம் வெரி ஓல்ட் கலெக்ஷன்ஸுங்க, இதெல்லாம் இதெல்லாம் வச்சுருக்கேன். அதே மாதிரி இது வந்து என்னோடய ஹாலோஜன் அவல். இது பார்த்தீங்கன்னா என்னோடய ஹாலோஜன் அவல்னு சொல்லுவாங்க இல்லையா. இது ஆக்சுவலாக இது பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே என்னோடய பேக்கிங் கண்டெய்னர்ஸு, கேக் கண்டெய்னர். இது வந்து ஏதாவது ஒரு பாஸ்டா பேக் பண்ணுறோம், இது வந்து ப்ரெட்டு பேக் பண்ணுறதுக்கு இதெல்லாம். ஆனால் இதெல்லாம் பார்த்தோன்னு நினச்சிருப்பீங்க, ஆஹா இவங்க ஏகப்பட்ட பேக்கிங்லாம் பண்ணுறாங்க, நாங்கள் அவ்வளோ பெரிய பேக்கர்லாம் கிடையாதுங்க. ரொம்ப ஆசைப்பட்டு கிளாஸுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் போனது குக்கரி கிளாஸ் இன்னே வரைக்கும் நான் போனது கிடையாது. இதுக்கு பேக்கிங் கிளாஸ் மட்டும் முதல்ல 74 கிளாஸுக்கு அட்டன் பண்ணேன். ரொம்ப ஆசைப்பட்டு கிளாஸ் அட்டன் பண்ணேன். யாருக்காவது பர்த்டே அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு கேக் பண்ணி கொடுத்துருந்தது வழக்கம், அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால கேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணேன். ஒரு ஸ்டேஜ் தாண்டினதுக்கப்புறம் அவங்கெல்லாம் வந்து எண்ணெய் அதிகம் வேணாம், ஸ்வீட் அதிகம் வேணாம் அப்படின்னு விட்டோம்னா அந்த இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. பட் ரொம்ப பெரிய பேக்கிங்லாம் கிடையாதுங்க என்னோடது. அந்த நாள் மறுபடி கற்றுக்கிட்டது தான் நான் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ அந்த பேரம் பேத்திக்காக கொஞ்சம் திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணலாமே, கற்றுக்கலாமே அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக என்னோடய ஓடிஜி அவன் வந்து கிட்டத்தட்ட 14 வச்சுருந்தேன். அது ஒரு மாதிரி கெட்டு போனதுக்கு அப்புறமா சரி வேறு வாங்கலாம்னு யோசிச்சுட்ருக்கும்போது இது துபாயில் வந்து ஒரு மாலில் வச்சுருந்தாங்க இந்த ஹாலோஜன் அவன். அந்த ஹாலோஜன் அப்படிங்கிற பேரை கூட நான் கேள்விப்பட்டதில்லை, அது என்னன்னு அதை பற்றி தெரியாது. அவர் பார்த்தா விலையும் ரொம்ப சீப்பாக போட்டிருந்தாங்க, ரொம்ப சீப்பாகவும் இருக்குது. ஆனால் அதே சமயம் நமக்கு பயமாக இருக்க யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ எங்கள் மாப்பிள்ளையிடமா, மாப்பிள்ள வந்து இல்லைங்க வாங்கி தான் பாருங்கள், யூஸ் பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணுங்க, அப்படி கொஞ்ச நாள் கெட்டு போகிற மாதிரி இருந்தால் பரவாயில்லையே, நம்ம ரொம்ப ஒன்றும் விலை கொடுக்கலையே. நாங்கள் அந்த தைரியத்தில் வாங்கிட்டு வந்தேன். பட் வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 மேலே ஆகுது. இன்றைக்கு வரைக்கும் அது வந்து என்னோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அது யூஸ் ஆகிட்டுருக்குது. ஏதாவது ஒரு சின்ன சின்ன பேக்கிங் அப்படின்னா டக்குன்னு அதில் பேக் பண்ணி அனுப்பிடுவோம். ஹாலோஜன் அவன் இப்போ பழகிட்டேன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது. ஸோ என்னோடய இப்போதைக்கு என்னோடய அவன் இவங்க தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது அன்னியில் யூஸ்வலாக நம்ம வீட்டில் வச்சுருப்போம் பொருட்கள் எல்லாமே, அதை தான் நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துறது. நிறைய பேர் நீங்கள் கேட்டுட்ருந்தீங்க இதெல்லாம் எங்கே வாங்குறீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து நான் ரத்னா ஸ்டோர்ஸ், ரத்னா ஸ்டோர்ஸில் எனக்கு என்னோடய குழந்தை பருவத்துலேருந்து ரத்னா ஸ்டோர்ஸ் தான் பெரும்பாலான சாமான்கள். ஏன்னா தரமும் நல்லாயிருக்கும், விலையும் நியாயமாக இருக்குங்கிறதுனால எப்போவுமே அங்கே தான் போவோம். அங்கே கிடைக்கிற சின்ன சின்ன பொருட்கள் இன்றைக்கி வந்து அப்போ வந்து அவங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும்தான், இல்லை பித்தளை இரும்பு தான் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து பல விதமான பொருட்கள் அங்கே வந்துருச்சுங்கிறதுனால பாண்டபசார் ரத்னா ஸ்டோர் அங்கே தான் போய் நான் வந்து இப்போ வரைக்கும் எனக்கு வேணுங்கிற பொருட்களை அங்கே வாங்கிடுவேன். இது அணியில் இந்த மாதிரி கண்ணாடி பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் கார்னர்னு சொல்லுவோம் இல்லையா, டவுனுன்னு ஒரு இந்த லாங்குவேஜில் சொல் கலோக்கியல் லாங்குவேஜில் சொல்லுவாங்க, டவுனுக்கு போகிறோம்பாங்க. அதாவது சென்னையில் வந்து டவுன் அப்படின்னா அது பாரிஸ் கார்னர். அங்கே போய் அங்கே கிடைக்கிற அதாவது மொத்தத்தில் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போகும்போது அங்கே கிடைக்கிற இந்த மாதிரி கண்ணாடி பொருட்கள், ஃபேன்சி பொருட்கள் இது எல்லாமே அங்கே தேடி தேடி எனக்கு கிடைக்கிறத கொஞ்சம் வாங்கிட்டு வரணும்.
வெளியூர்கள் பார்த்தீங்கன்னா நான் பாம்பே போகும்போது, காரைக்குடி போகும்போது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மதுரை, எங்கே போனாலும் ஏதாவது அழகான பொருட்கள் இருந்ததுன்னா இதெல்லாம் சின்ன சின்னதாக கிடைக்குது அப்படின்னா தேடி வாங்கிட்டு வந்துடுவேன். அதே மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்க்க வரும்போது அழகான பொருட்களை கொடுப்பாங்க, எனக்கு அதில் நம்பிக்கைங்க. எப்போ பார்க்க போகும்போது பழம் ஸ்வீட்டுன்னு அப்படி வாங்கிட்டு போகிறத விட அவங்களுக்கு உபயோகமான ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு போய் கொடுக்கறது என்னோடய வழக்கம். அது வந்து பெரும்பாலும் வந்து ஒரு கப் அண்ட் சாசரோ இல்லை மக்ஸு, அடுத்தது கண்டெய்னர்ஸ், இந்த மாதிரி தான் வாங்குவேன். நம்ம வந்து வெறும் பழத்தை வாங்கி கொண்டு கொடுக்குறோமோ இல்லை பழம் கூட பெஸ்ட்டு, ஆனால் ஸ்வீட்டு காரம் ரொம்ப பேர் வந்து அது விரும்புறதில்ல. அதை விட வந்து இந்த டவல் செட் இந்த மாதிரி வாங்கி கொண்டு போய் கொடுப்போம். ஸோ அது அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு கொண்டு வந்து கொடுக்குற நிறைய பொருட்கள் இது. அதே மாதிரி என் மகன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் போயிருக்கும்போது, இட்டாலி போயிருக்கும்போது ரொம்ப அழகாக ஒரு ஆப்பிள் சீவரது இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்து கொடுத்தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னோடய கலெக்ஷனில் இருக்குது. இப்போ இன்றைக்கி நிறைய நேரில் நீங்கள் வந்து நீங்கள் இதெல்லாம் கலெக்ட் பண்ணீங்களே எப்படி அப்படின்னு கேட்கும்போது, இது ஒன்று ரெண்டு வருஷம் கலெக்ஷன் கிடையாதுங்க, பல வருஷங்களாக நான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கிறது. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஐட்டத்துக்கு அப்படின்னா நம்ம போயிட மாட்டேன். ஓரளவுக்கு நம்ம பட்ஜெட்டில் ஒர்க் அவுட் ஆகணும், அதே சமயம் அது நல்லா இருக்கணும், நிறைய வந்து பயன்பாட்டில் இருக்கணும், இந்த மாதிரி பார்த்து பார்த்து தான் வாங்குவேன். ஸோ நான் பார்த்து எனக்கு ஆசைப்பட்டு வாங்கின பொருட்கள், எனக்கு எல்லோரும் தேடி தேடி வாங்கி கொடுத்த பொருட்கள், என் குழந்தைங்க எனக்கு வாங்கி கொடுத்த பொருட்கள், எல்லாமே இன்றைக்கி இந்த பயன்பாட்டில் வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் வந்து நான் ஷூட்டிங் முடித்த உடனேயே அதை கையோட கழுவி தொடச்சி அதை எடுத்து காய வச்சு வச்சுருவான், அல்லது தண்ணி வடிய வச்சு கவுத்து வச்சுருவான், தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் தொடச்சி எடுத்து வச்சுருவான். அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுனால தான் இன்றைக்கி இந்த பொருட்களெல்லாம் இன்றைக்கும் எங்களுக்கு தரத்தோடு நல்லா இருக்குது. ஸோ அது முக்கியமான ஒரு விஷயம். அந்த இது முடிஞ்ச உடனேயே அது அது இடத்துக்குன்னு எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா இடமும் கிளியர் ஆகும், பொருளும் நல்லா இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து நிதப்படி பயன்படுத்துறதாகட்டும், ஷூட்டிங்காகட்டும், நான் பல்வேறு இடங்களில் கலெக்ட் பண்ணதாகட்டும், என் குழந்தைங்களுக்கு குழந்தைங்கள்லாம் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்ததாகட்டும், என் பேத்தி வாங்கிட்டு முதற்கொண்டு எல்லாமே இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். என்னோடய மனசுக்கு நெருக்கமானவங்க கொடுத்ததுலேருந்து ஸோ இது எல்லாமே இன்றைக்கி இனிமேலும் என்னோடய பயன்பாட்டில் இருக்கும். நேர்களானவங்களுக்கு இதை நான் எங்கே வாங்கினேன் என்ன இல்லை எல்லா விவரம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. ரொம்ப சந்தோஷம் இந்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் உங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணிக்கிறது. எல்லோரும் உங்களோட கமெண்ட்டையும் போடுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.